வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்றைய தினம் பிரம்மச்சரியத்திற்கான 66வது நாள் வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஒரு நாளும் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா கடந்து வந்துட்டு இருக்கிறோம்ங்க. சகோதரர்களே, நேற்றைய தினம் வீடியோ பெருசானதுனால 11 மணிக்கு ஒரு வீடியோ, எப்போதும் போல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியலீங்க, இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் நிறைய கேள்வி பதில், அதோடு சித்தர்களின் பாடல்கள் எல்லாமே வரிசையாக லைனப்பில் இருக்குதுங்க. வேக வேகமாக பார்த்துட்டு போயிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாளை காலை இல்லைன்னா நான் இது வீடியோ பெருசாயிடுச்சுன்னா நாளை காலையில் போட முடியாது. பட் இருந்தாலும் பரசுராமரை பற்றி ஒரு தனி ஆடியோ ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணியிருக்குதுங்க. ஏன்னா பரசுராமர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தின் சிகரம் ஆச்சுங்களா. அவரை பற்றி யாரும் அவ்வளோ பெருசாக பிரம்மச்சரியத்துக்காக சொன்னதில்லை. ஆனால் அது அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தனி ஒரு ஆடியோ ஃபைல் தானுங்க, அது ரெடி பண்ணியிருக்கு. நாளை முடிஞ்சால் இல்லைன்னா நாளை மறுநாள் பப்ளிஷ் பண்ணிடலாம். இப்போ வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. ஹியூமினிட்டி மேன் சகோதரர் ஒரு கொங்கண சித்தரின் ஒரு பாடலை அனுப்பியிருக்காரு நேற்று மாதிரியே. அதை படித்து விளக்கம் பார்த்துட்டுங்க, அப்புறம் கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். மெத்தை தனிலே படுத்திருந்து நாமும் மெல்லியரோடு சிரிக்கும் போது யுத்த காலன் வந்துதான் பிடித்தால் நாமும் செத்த சவமடி வாழைப்பெண்ணே, செத்த சவமடி வாழைப்பெண்ணே. யோசிச்சு பாருங்க, இதில் கொங்கணர் வந்து ரெண்டு விஷயத்தை எடுத்து பேசுறாரு இதில், இந்த பாடலில். அதாவது ரெண்டு பெண்களை பற்றி பேசுறாரு. நல்லா நோட் பண்ணிக்கங்க. மெல்லியரோடு சிரிக்கும் போது, மெத்தை தனிலே படுத்து நாமும் மெல்லியரோடு, மெல்லிடையால் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, மெல்லியரோடு சிரித்து கெக்க போக்கேன்ட்டு உயிரணுக்களை வீணாக்கிட்டு இருக்கும்போது ஆச்சுங்களா, அப்போ ஒரு பெண். அடுத்தது யுத்த காலன் வந்து பிடித்தால் நாம் செத்த சவமடி வாழைப்பெண்ணே, வாழைப்பெண்ணேங்கிறது இன்னொரு பெண் ஆச்சுங்களா. இதில் நம்ம கொங்கண சித்தர் வந்து வாழைப்பெண்ணேன்னு சொல்கிறது நமக்குள்ளாக இருக்கும் நாதத்தை ஆச்சுங்களா. ஆண்களுக்கு வந்து நாதம் வந்து தலையில் மேல் இருக்குது, ஆக்னாதுரிய சக்கரங்கள் இருக்கும் இடம்னு வச்சுக்கலான்னு வைங்களேன். அப்போது என்ன சொல்கிறாரு, நம்ம வாட்டுக்கு பெண்களோடு கூடி அந்த காலத்தில் சுய இன்பத்தை பற்றி மொபைல் ஃபோன் வச்சு பார்க்குறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவர் சொல்ல முடியாது, ஆனால் நம்ம சொல்ல இல்லைங்களா. அப்போது பெண்களோடு கூடி இருந்தாலும் சரி, இல்லை மொபைல் ஃபோன் அது இது கண்டதே வச்சு உயிரணுக்களை வீணாக்கிட்டு இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு, தனக்குள்ளாக இருக்கும் வாழை பெண்ணிடம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆக்னாதுரிய சக்கரம் உள்ளார்ந்து இருக்கிற மேல்நிலை சக்கரங்களிடம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யுத்த காலன் வந்து நம் கைப்பிடிச்சா செத்த சவம் ஆயிடுவோம், உஷாராக இருந்து நம்முடைய உயிரணுக்களின் ஆற்றலை அந்த வாழைப்பெண்ணோடு கொண்டு போய் சேர்த்திடணும். வாழைப்பெண்ணே, நான் செத்த சவமாக மாறிடக்கூடாது, என்னுடைய உயிராற்றலை நீ இழுத்து வச்சுக்கோ அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிற குறையை இன்னொரு இடத்துல சொல்லி அதை சரி பண்ணிக்கிறதுக்காக தனக்குள்ளாகவே ஈர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வாழைப்பெண்ணிடம் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கற்றது அணு அளவு சகோதரர் கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுதியிருக்காரு, பிரம்மச்சரியத்துக்கு உதவுவது போல் படிச்சிடலாங்க. வள்ளலார் மார்க்க உபதேசத்தில் ஒருவர் கூறினார், தேனில் இனிப்பு மறைந்திருப்பது போல உன் ஊனிலே சிவன் நிறைந்திருக்கிறானே என்றார். இதனால்தான் வள்ளலார் வழியில் வருபவர்கள் அதிதீவிர பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறார்கள் போலான்னா. சில சித்த யோகிகள் கூறுகையில், குண்டலினி போன்று சில யோகங்கள் பின்பற்றும் போது குறிப்பிட்ட சில நிலை கடக்கும் போது கட்டுக்கடங்கா காமம் ஏற்படும், பழங்காலத்தில் சித்தர்கள் காடுகளில் யோகம் செய்ததால் சிந்தனை தவறாமல் விபத்து நிகழாமல் தங்களை தற்காத்து கொண்டனர், ஆனால் நாம் உலக வாழ்வில் இருந்து கொண்டு அந்நிலையை கடக்கும் போது தவறு நேர வாய்ப்புள்ளது, எனவே அப்போது திருமணமாகியிருந்தால் பிரச்சனை இல்லை, திருமணமாகியிருந்தாலும் பிரச்சனை தான் ஆச்சுங்களா. அதுக்கு நான் சொல்றேருங்க. அடுத்தது பிரச்சனை இல்லை, ஆனால் தீவிர பிரம்மச்சாரியாகிய ஒருவன் அந்நிலையை கடப்பது மிகவும் வேதனை என்கிறார்கள். உலக வாழ்க்கையில் இருக்கும்போது தீவிர பிரம்மச்சரியத்தில் சில நிலை செல்லும் போது நம்மால் அதை கடக்க முடியுமான்னா, நிச்சயம் எதை இழந்தாலும் இறைவனை விரப்புவதில்லை என. வாழ்க வளமுடன் சகோதரரே. நம்ம வந்து குண்டலினி யோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தவமுறைகள் சித்தர்களின் வழிமுறையில் வரும்போது பார்த்தீங்கன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தின்னு கீழ்நிலை சக்கரங்கள் படிப்படியாக வந்து நம்முடைய உயிர் மையத்தை, உயிர் மையம் எங்கே இருக்குங்க, எல்லாருக்கும் இப்போ சாதாரண நிலையில் இனப்பெருக்கு பாகத்தில் இருக்குது ஆச்சுங்களா. உயிர் மையம் இப்போ எப்படி ரத்தத்துக்கு மையம் இதயம்னு இருக்குது, ஆனால்
ரத்த இதயத்தில் மட்டும்தான் இருக்கா, உடல் முழுவதும் இருக்கு. அது போல நம்முடைய உயிரின் மையமா எல்லோருக்கும் இப்போதைக்கு ஒரு மனிதன் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனப்பெருக்க பாகத்தில் இருக்கு, மூலாதார சக்கரத்தில் இருக்குது. அந்த உயிர் மையத்தை ஒரு ஒரு சக்கரமா ஏற்றி ஏற்றி மேலே கொண்டு வர்றது. அந்த மேலே கொண்டு வருவதற்கு தகுந்தாற் போல நம சிவாயான்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மந்திரமே பார்த்தீங்கன்னா ந ம சிவாயா, ஒரு ஒரு வார்த்தையின் ஒளியும் ஒரு ஒரு சக்கரத்துல அந்த உயிராற்றலை மேலே எடுத்து கொண்டு வர்றதுக்காகத்தான் ஆச்சுங்களா. எல்லாத்துலேயும் சயின்ஸு முறைப்படி கல்வி முறையாக அது இருந்ததுங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, மூலாதார சக்கரத்தில் மறைவாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு மேலெழும்பி வரும்போது அது நீர்மையம் ஆச்சுங்களா, நம்முடைய வித்து சக்தியோடு தொடர்புடைய மையம். அப்புறம் நம்ம பார்க்கடலில் விஷ்ணு குடிகொண்டிருக்காருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, திருமந்திரத்தில் சொல்லியிருப்பாங்க. நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம் விஷ்ணுவின் இருப்பிடம்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், பால் கடலும் கூட நம்ம உடலில் இருக்கிற நம்முடைய உயிரணுக்களில் இருக்கும் விந்து சக்தி கடலை தான், பால்னா வெள்ளை இல்லைங்களா, கடலை தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கடலில் விஷ்ணு உரைகிறார் அப்படின்னு, இந்த ஆதிசேஷன் அஞ்சு தலை இருக்கிற நாகத்தை இழுத்து பிடிச்சிட்டு விஷ்ணு அங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் இப்போ சக்கரங்கள் வழியில் மேலே வர்ற பயிற்சிகள் செஞ்சுட்டு இருந்தா அது போன்ற பிரச்சனைகள் வருங்கிறதுனால தான் நம்முடைய தவ முறைகள் வந்து பார்த்திங்கன்னா கீழ்நிலை சக்கரங்களை டச் பண்ணுறதாகவே வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம விந்துஜெயம் பயிற்சி செய்கிறது மூலமாக அதை அப்படியே மேலெழுத்து நம்ம ஆகனாதுரிய சக்கரம் வரைக்கும் கொண்டு போயிடும். விந்துஜெயம் பயிற்சி அடிக்கடி செஞ்சிட்ருக்கறனால இது போன்ற குழப்பங்கள் இந்த நம்ம செஞ்சிட்ருக்கிற பிரம்மச்சரியத்தில் இல்லை ஆச்சுங்களா. இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாராகட்டும் சித்தர்களாகட்டும் ஈவன் எந்த ஒரு மதத்தை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய எந்த ஒரு கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய கோரா பிரம்மச்சரியம் தான் இருக்கும் ஆச்சுங்களா. நம்முடைய பாரத தேசத்தில் முனிகள் ரிஷிகள் எல்லாம் குடும்பஸ்தர்களாக இருக்கிறவங்க தன்னுடைய மனதை சமாதானம் படுத்தி கொள்றதுக்காக அந்த காலத்து முனிவர்கள்லாம் குடும்பத்தோடு இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா, குடும்பத்தோடு இருந்தாங்க அப்படின்னா குடும்பத்தோடு இருந்தாங்க. அவங்க வந்து உயிரணுக்களை தேவையெல்லாம் வீணாக்கிட்டு இல்லை ஆச்சுங்களா. அது போல தான் அதிகமான பேர் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க திருமணமும் செஞ்சுக்கல ஆச்சுங்களா. ரிஷிகளாக முனிவர்களாக இருக்கிறவங்களாம் திருமணமெல்லாம் செஞ்சுக்கல. ரொம்ப ரேர்லி ரேர்லி யாராச்சும் ஒரு சிலர் தானாக சிக்கிக்குவாங்க, அதுலேருந்து வெளியில் வருவாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இயற்கையாலேயே அது அமைஞ்சு வந்திருக்கும். ஒரு சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமானவர்களாக இருந்தாங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் இருக்கும்போது அதே சுவாதிஷ்டானம் இந்த சுவாதிஷ்டான சக்கரங்கள்லாம் தவம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா திருமணம் ஆயிருந்த பரவாயில்லன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுவும் தவறு. ஏன்னா வாழ்க்கை துணையாக வரும் பெண்ணிடம் நம்ம போய் எல்லா நேரம் உயரத்தெல்லாம் காட்ட முடியாது. அது ஏதோ ஒரு செய்தி எனக்கு மனசில் நல்லா பட்டுச்சுங்க. அதாவது ஒரு பெண் 4 மாதம் 5 மாதம் இருந்துருக்கிறாங்க, கணவன் அடிக்கடி இனப்பெருக்க செயல்பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கொண்டுட்டாங்களாம்மா, கல் போட்டு ஏதோ போட்டு கொண்டுட்டாங்களாம். இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் உயிரணுக்களை வீணடிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா பலவீனம் ஆயிடுறாங்கள வயிற்றுல குழந்தை இருக்குல்ல. ஏன்னா சினிமாவிலையும் அதுலேயும் இதுலேயும் கண்ட கண்ட ஆகாவளி புத்தகங்களையும் தான் பெண்களுக்கு வந்து பயங்கரமாக அது இதுன்னுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா பழக்க தோஷம் அதனால் அவர்களுக்கும் ஆற்றல் குறையுதுங்கிற உணர்ந்திருந்தாங்கன்னா அவங்களும் உஷாராக தான் இருப்பாங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அப்புறம் வாழ்க்கை துணையிடம் இருந்தால் இனப்பெருக்க செயல்பாடு செஞ்சுட்டே இருந்தால் உங்கள் மேலே மரியாதை குறையும், புரிஞ்சுதுங்களா, நம்ம மேலே மரியாதை குறைஞ்சிடும். இதுக்காக அலைஞ்சு கொண்டு இருக்கும் ஆண்மகனாக இருந்தால் வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ரகுபதி சகோதரர், 24 நாட்கள் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு, இறைவா நன்றி. 24 நாள் அதாவது 48 நாளில் 50% வந்துட்டீங்க. இப்போதெல்லாம் நாள் முழுவதும் பிரம்மச்சரிய வாழ்வில் நிலைத்து நிற்பதற்கான எந்த ஒரு வேலையும் நான் தனியாக செய்வதே கிடையாது. தினமும் இரவு ஆனவுடன் உங்களது வீடியோ பார்ப்பேன்னா அதில் எவ்வளவு நாட்கள் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறேன் அண்டு கமெண்ட் செய்வேன். இவ் அவ்வளவுதான்னா பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்வது தான் நம் இயல்பு என்பதையும் புரிந்து கொண்டேன். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் சகோதரரே. பெரிதாக எந்த ஒரு ப்ரெஷர் எடுத்துக்காமல் ஈவினிங் ஆனால் நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போட்டு டேஸ் கவுண்டிங் போட்டுட்ருக்கிறீங்க. வெற்றிகரமாக 24 நாள் வந்திருக்கீங்க, எந்த பயிற்சியுமே செய்யாமல். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் சகோதரரே. இவ்வளோதான், ஏதாச்சும் செய்யணுமா, பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் உண்மையிலேயே செய்யணுமான்னு கேட்டால் இல்லை, எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்காகத்தான பயிற்சி பிரம்மச்சரியமே இல்லைங்களா. ஆகவே உங்கள் மனது ஸ்டேபிளாக இருந்து கரெக்டாக டிரான்ஸ்மியூட்டேஷன் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இயல்பில் வந்துடலாமுங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதா நம்முடைய இயல்பே அப்படிங்கிற உண்மையை உணர்ந்துட்டோம் அப்படின்னா
அப்புறம் எல்லாமே நார்மலைஸ் ஆயிரும். வாழ்க வளமுடன் அண்ணா. எனக்கு 23 வயதாகுது. 8வது படிக்கும்போது எனக்கு இடது கண்ணில் அடிபட்டு பார்வை பறி போனது. போன ஜென்மத்தில் செய்த பாவமா என்று தெரியவில்லை. டாக்டர் உனக்கு ஒரு கண் பார்வை தான் என்று சொல்லிவிட்டார்கள். நானும் என் தலையெழுத்து என்று 11 வருடமாக ஒரு கண் பார்வையால் பார்த்து வருகிறேன். இடையில் சுய இன்பம் என்று ஒரு நரகத்தில் மாட்டிக்கொண்டு பயம், நடுக்கம், சோர்வு, கூச்சம், வலிமை இல்லை. வாழ்க வளமுடன். கவலைப்படாதீங்க சகோதரரை. இப்போ ரெண்டு கண்ணு தெரிகிறவங்க கூட ஏதோ ஒரு கண்ணில் தான் நல்லா பார்ப்பாங்க. இன்னொரு கண்ணு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் தான். சுவாசத்துலேயும் அப்படி தான். நம்ம உடல் எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு உறுப்பு இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு உறுப்பு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னொரு உறுப்பு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸ் தான். அப்போது உங்களுக்கு ஒரே ஒரு பார்வை இருந்தால் கூட அந்த ஒரு பார்வைக்கு பூரா ஆற்றலும் இருக்கிறதுனால எல்லோரும் பார்க்குற மாதிரி நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க. வெளியிலிருந்து குறையாக பார்க்குறவங்ககிட்ட நமக்கு அண்டுக்க வேண்டாம் ஆச்சுங்களா, விட்டுருங்க. அப்புறம் இந்த சுய இன்பத்துக்குள்ளே சிக்கிட்டீங்களா, அதுதான் மிகப்பெரிய தவறு. அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க, மிகப்பெரிய சாதனையாளராக மாறுவீங்க. மன உறுதியோடு வாங்க. எதனால இந்த பிரச்சனை வருது, பயம், நடுக்கம், இதெல்லாம் பிரம்மச்சரியத்தை இழந்ததுனால தான் ஆச்சுங்களா. அது வேற இது கூட கம்பைன் பண்ணிக்க வேண்டியதில்லை. தாழ்வு மனப்பான்மை சுத்தமாக தேவையில்லை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இறைவன் ஏதோ ஒரு நல்ல காரணமாக கூட இருக்கலாம், புரிஞ்சுதுங்களா. எதையுமே வந்து நம்ம மனசில் பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. இந்த மாதிரி அனைவர் முன்னால் நல்லா உயர்ந்து நீ நம்ம காட்டலாம் சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஹாய் ஜி வணக்கம். ஐ ஹாவ் பிக் க்வெஸ்டியன். திஸ் இயர் ஐ ட்ரைட் வெரி ஹார்ட் நோ ஃபேப் பட் ஃபெயில்டு. ஜான்வரி ஐ ஹேட் ஃபேப்டு 2 times, சேம் ஆன் ஃபெப்ரவரி. ஆன் மார்ச் ஐ ஹேட் ஹோல்ட் ஃபார் 33 days, பட் அட் லாஸ்ட் ஐ ஹாவ் ஃபேப்டு. I just want to know, I have urges after 3 weeks till no fab, and every time I have urges, there is some liquid coming out in my penis and sperm, and how to control it coming out. Valga valamudan. Today also high urges. I am planning to join Vindhyajayam practices. When can I join to start the practice? அடுத்தது ஏஜ் வந்து 35, 20 வருஷமாக வீணாக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். பிரம்மசரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதாவது அர்ஜஸ் வர்றது இயல்பு, காம உணர்வுகள் வர்றது இயல்பு. இயல்பு மீன்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு காரணத்தோடு வந்துச்சுன்னா அது இயல்பு. ஆனால் நம்ம பழக்கப்படுத்தி வச்சுக்கிறோம். பழக்கப்படுத்தி வச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அது இயல்புக்கு மாறா மாறிடுது ஆச்சுங்களா. உடலில் இருக்கும் எல்லா ஆற்றலும் எந்த ரிசல்ட்டாக எங்கே போகுதுங்க, உயிரணுக்களாக தான் மாறுது. உயிரணுக்கள்லேருந்து காந்தமும், காந்தத்திலிருந்து மனமும், மனம் 5 புலன்கள் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஞ்சிட்ருக்குது. இப்போ நாம் வந்து இனப்பெருக்கத்திலேயே அதை வீணாக்கிட்டு இருந்தோம்னா 5 புலன்கள்லேயும் ஆற்றல் கம்மியாக தான் இருக்கும். பெருசாக எதுவும் அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கோம்ங்க. மன உறுதியோடு ஆச்சுங்களா. நீங்கள் வந்து அர்ஜஸ்டெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இல்லை 15 நாள் கடந்தால் தான் பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னா விந்துஜயம் பயிற்சியில் கலந்துக்கலாங்க. நீங்கள் பயிற்சி முறைகளில் நீங்கள் இன்றைக்கி கலந்துக்கிட்டீங்கன்னா கூட விந்துஜயம் பயிற்சி நீங்கள் 15 நாள் கழிச்சு எடுக்க போகிறீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய தவமுறைகள் இருக்குது, பயிற்சி முறைகள் இருக்குது. எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். நம்ம வீடியோஸ் நிறையா இருக்குது, 300-400 மணி நேரத்துக்கு பேசியிருக்கிறோம். ஸோ சகோதரர்கள் வந்து பின்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டு கேளுங்க. பாட்காஸ்ட்லேயும் பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு, ஆடியோ மாதிரியும் போட்டு நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம பாருங்கள், நம்ம மனசை சும்மா விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கும். பிரம்மசரீரத்தில் உறுதியாக இருக்கிற மனநிலையோடையே போயிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது ஆழ் மனதில் பதிவாகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஆழ் மனதில் பதிவாகிட்டே இருக்கையில் நிச்சயமாக வந்து பெரிய பெரிய குழப்பங்கள்லேருந்து கூட வெளியில் வந்துடலாம். உறுதியாக வாங்க சகோதரரே. 33 நாள் ஹையஸ்ட் ஸ்ட்ரீக்காக இருக்குது. நிச்சயமாக உங்களால் 90 நாளில் எளிமையாக கடந்துட முடியும். மன உறுதியோடு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் இன்னொன்று என்ன, 48 நாள் கிடக்கிறதுக்கெல்லாம் பெரிய பயிற்சிகள் கூட தேவையில்லைங்க. ஆனால் நம்ம பழக்கப்படுத்திட்டோம். இப்போ எப்படி 9 மணிக்கே சாப்பிட்ருந்தோம்னா 9 மணி ஆனால் உடல் கிரேவிங் ஆகுது இல்லைங்களா, ஐயோ சாப்பிடணும், ஐயோ சாப்பிடணும்னு. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இனப்பெருக்க செயல்பாடுகளில் பழகி வச்சதுனால உடல் கிரேவிங் பண்ணுது. அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, புறக்கணித்து பழகணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். விஜயராஜ் சகோதரர் வணக்கம். நண்பரே, மெய் ஞானம் என்றால் என்ன? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, பொய் மெய் ஞானம்னு ஒன்று இருந்தால் பொய் ஞானம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. மெய் ஞானம் அப்படிங்கிறது நம்மை நம்ம உணர்றது ஆச்சுங்களா. இப்போ இந்த டாபிக் சாதாரணமாக தெரியும், ஆனால் இதில் மிகப்பெரிய ரகசியமே இருக்குது. மெய் ஞானம் அப்படின்னா எது நம்மகிட்டிருந்து இழக்கப்படுகிறதோ, அது எங்கிருந்து இழக்கப்படுகிறதோ, அது எதனால் இழக்கப்படுகிறதோ, அதை பற்றி உள்ளார்ந்த அறிவை வளர்த்தி கொள்வது மெய்ஞானம், புரிஞ்சுதுங்களா. பொய்ஞானம் அப்படின்னா
எதனால் அது நடக்குதோ அதிலிருந்து தான் ஆற்றல் வருதுன்னு நம்ம நினைக்கிறது. புரிஞ்சுதுங்களா? விளக்கத்தோடு சொல்கிறேன் பாருங்க. அதாவது இதுக்கு நம்ம பலமுறை விளக்கம் சொல்லியிருந்தாலும் இது ஒரு ஜிலேபி உதாரணமாக எடுத்துக்கலாம். நான் அதாவது முதல் ஜிலேபி சாப்பிட்டீங்கன்னா பயங்கர தித்திப்பு, பயங்கர டேஸ்ட்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இனிப்புங்கிறது ஜிலேபியிலுக்கு தான் இல்லை நம்ம நாக்களுக்கு தான்? சொல்லுங்கள், ஜிலேபியில் தான் இருக்குது, ஜிலேபியில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இன்னொரு ரெண்டு டப்பா ஜிலேபி வச்சிடறேன், இன்னொரு 10-20 ஜிலேபி சாப்பிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் 20வது ஜிலேபி சாப்பிடும்போது அந்த தித்திப்பு நாக்கில் இல்லையே, கசப்பு கூட வந்துடும், வாமிட்டிங் கூட வந்துடும். ஏன் ஏன் 20வது சிலேபியில் முதல் சிலேபியில் இருந்த இனிப்பு இல்லை? அப்போது ஏன்னா நம் உடலில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான காந்த ஆற்றல் முதல் சிலேபி சாப்பிடும்போது விரயமாயிருக்கு. அப்போ நேரம் ஆக ஆக புதுசு புதுசாக உள்ளே போக 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 அந்த ஆற்றல் விரயமாயி கடைசியில் நாக்கில் ஆற்றல் இழந்து போகிறதுனால நமக்கு வந்து சிலேபி டேஸ்ட் இருக்கிறது இல்லை. அப்போ உண்மை என்ன? நான் நம்முடைய ஆற்றலை நம்ம விரயம் செஞ்சுதான் அந்த இனிப்பு அப்படிங்கிற அந்த டேஸ்ட்டு அப்படிங்கிற அந்த சுவையை நம்ம உணர்றோம். புரிஞ்சுதுங்களா? அப்போது உண்மையில் இதில் மெய்ஞானம் அப்படிங்கிறது ஆற்றலை நம்ம தான் விரயம் செஞ்சிட்ருக்கிறோம் அப்படிங்கிறது உணர்ந்தால் அது மெய்ஞானம். சிலேபியில் தான் இனிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்பிட்டு கடைக்கடையாக போயிட்டு தினம் தினம் ஒன்று ஒன்று சாப்பிட்டா பரவாயில்லன்னு சாப்பிட்டு சாப்பிட்றதுனால என்ன அது நம்ம காந்தத்தை விரயம் செய்கிறோம் இல்லைங்களா? அது பொய் ஞானம். ஆச்சுங்களா? சிலேபியில் தான் இனிப்பு இருக்குதுன்னா அது பொய் ஞானம். நம்முடைய நாக்கிலிருந்து காந்த ஆற்றல் போகிறதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிப்புங்கிற சுவை தெரியுது, நம்ம ஒன்று இழந்து தான் அதை பெறுறோம் அப்படிங்கும்போது அது மெய்ஞானம். இன்னொன்று சொல்லலாம், இனப்பெருக்க செயல்பாடுகள் ஈடுபடும்போது நமக்கு உயிரணுக்கள் வெளியில் போகும்போது அபரிமிதமான இன்பம், புரிஞ்சுதுங்களா, இன்பம் கிடைக்கிது நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அந்த இன்பம் ஒரு சிலர் நம்முடைய உயிரணுக்கள் வெளியில் போய் வீணாக்கி நம்மை பலவீனப்படுத்திட்டு தான் நமக்கு அந்த இன்பம் தெரியுது. அந்த இன்பத்திற்காக நாம் மிகப்பெரிய நம்முடைய வாரிசுகளையே நம்மளே நம்ம அழிக்கிறோம். நம்முடைய கிட்டத்தட்ட சொல்கிறாங்க, ஒரு சுட்டு விந்து சக்தி உற்பத்தி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 40-120 சுட்டு ரத்தத்திற்கான சக்தியும் அல்லது ரத்தமே கூட தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது மெய்ஞானம் ஆச்சுங்களா? ஆனால் சினிமா நடிகை அல்லது வந்து வேறு ஏதாச்சும் பெண், நமக்கு அழகான பெண் காதலியாக வந்துட்டா ஆச்சுங்களா, புறகாலையே திரிச்சோம்னா நாய்க்குட்டி ஆட்டம், இப்படி எல்லாம் இருந்தால் அந்த பெண்கிட்ட இருந்து இந்த இன்பம் நமக்கு வருதுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இது பொய் ஞானம். புரிஞ்சுதுங்களா? எதுவாக இருந்தாலும் அதை மெய்யாக, மெய்னா என்ன, உண்மை, உண்மையை அதன் உள்ளார்ந்த உண்மையை உணர்ந்து தெளிவாக இருக்கிறது மெய் ஞானம். அது இல்லாமல் மயக்க நிலை, மாயைக்கு ஆட்பட்டு, மாயை மாயைன்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு ஆட்பட்டு நம்முடைய ஆற்றலை இழந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது பொய் ஞானம் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். சரவண பிரசாத் சகோதரர், காம எண்ணங்கள் என்னை வாட்டி வதைக்கிறது, ஓல்டு பேட் மெமரிஸ் ஃபார் பாஸ்ட் 3 days கம்மிங், மெடிடேஷன் 4 times பண்ணுறேன் ஐயா, தாங்க முடியலை சிவனே, கோல்டு ஷவர் எடுத்தேன் ஸோ ரிலாக்ஸ் அண்டு மைண்டு, கோல்டு ஷவர் இஸ் அ பெஸ்ட் மெடிசன். கண்டிப்பாக கோல்டு ஷவர் வந்து ஒரு அருமையான மெடிசனுங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுக்கு. அப்புறம் நீங்கள் வந்து மனசை வந்து பார்த்தீங்கன்னா தாட்ஸ் வருதுங்கிறீங்க இல்லைங்களா, தாட்ஸ் தானாக வர்றதுக்கு நீங்கள் கேப் ஏற்படுத்தி விட்டுருக்கீங்க, முத்திரை பதித்தல் போடுங்க, 108 சொல்லுங்கள், 1008 சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை 108 தொடர்ந்து மனசுக்குள்ளே ரோல் அப் பண்ணி விட்டீங்கன்னா, அதாவது சும்மா கடமையும் செய்யக்கூடாது, உணர்ந்து முத்திரை பதித்தல் போட்டு விட்டீங்கன்னா நீங்கள் நினைக்காமல் இருந்தால் கூட மனசுக்குள்ளே அது ரோலிங் ஆகிட்டே இருக்கும். அப்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் நம்முடைய மனசு அது நம்ம காந்த ஆற்றல் ஜீவகாந்தத்துலையும் கலக்கும். அப்போ நம்ம தவம், நீங்கள் 4 தவம் செய்கிறீங்கன்னு வைங்க, அந்த தவம் செய்யும்போது வான்காந்த ஆற்றலும் உங்களுக்குள்ளே நிறையும். புரிஞ்சுதுங்களா? மனசு ஒடுங்கும் போது எல்லாமல்ல இறையாற்றலே உங்களுக்குள்ளே நிறையும். அப்போது உங்களுக்கு எது தேவையோ அது உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இது அபரிமிதமான சக்தி ஆச்சுங்களா? இதில் நீங்கள் வந்து மனசை அதன் போக்கில் விட்டீங்கன்னு வைங்க, அது எங்கே வேணாலும் போகும் ஆச்சுங்களா? மனசு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா சூழலுக்கும் ஆட்பட்டுரும், பிறர் மன தூண்டலுக்கும் ஆட்பட்டுரும், பழக்கத்துக்கும் ஆட்பட்டுரும். ஆகவே மனசை நமக்கு இதமாக மாற்றிட்டா தான் அவன் மனசு ஆச்சுங்களா? மனசை அது போக்கில் விட்டோம் அப்படின்னா அது மனிதன் அப்படிங்கிறதுலேருந்தே மாறிடும் ஆச்சுங்களா? ஆடு மாடு என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துக்கு போச்சுன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், அதுக்கு எந்த ஒரு குறிக்கோள் இல்லை, அதோட ஒரே நோக்க சாப்பிட்றது அவ்வளோதான். அதே மாதிரியே மனுஷனும் இன்பத்தை நோக்கியே போயிட்டு இருக்கிறான், ஒரு குறிக்கோள் இல்லை, அதே மாதிரி ஸ்டாப் பண்ணணும். இன்பத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னா அது பொய் ஞானம். நம் கடைசியில் எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாமல்
உண்மை உணரும் போது உடல்ல ஆற்றல் இல்லாம போயிருவோம். அப்புறம் எதுவும் பண்ண முடியாதுங்க வாழ்க்கையில, பிறந்ததுக்கே பிறவின் நோக்கத்தையே உணராம போயிருவோம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கிறிஸ்டி கேசன் தயாளன் சகோதரர், ஆனால் என்னோட நண்பர்கள் டெய்லி சுய இன்பம் பண்ணுறாங்க, பட் அவங்க மட்டும் எப்படி எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாங்க? அதாவது டெய்லி சுய இன்பம் பண்ணால் அவங்க தான் போய் பேசணும், பெண்கள் வந்து பேசுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, சரக்கு ஒன்றும் இல்லை, அவங்க தான் போய் பெண்கள்கிட்ட பேசணும், வேறு வழி இல்லை ஆச்சுங்களா? அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட பேசுறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா சொல்லுங்க பார்க்கலாம். இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லைங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அவங்க போய் பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, உங்ககிட்ட வந்து பெண்களே பேசுவாங்க சரிங்களா? ஆண்மை அப்படிங்கிறது உயிரணுக்கள் நிறைய வச்சுருந்தா தான் அவன் ஆம்பளை, உயிரணுக்களை தினம் தினம் விளந்துட்டு இருந்தா அவன் ஆம்பளையே கிடையாது, புரிஞ்சுதுங்களா? ஏன்னா ஆண்மைங்கிறது அங்கே உயிரணுக்கள் இருக்கணும்ல, வாரிசுகள் நிறைய உடலுக்குள்ளே இருக்கணும்ல. ஆண்மைனா என்ன, குழந்தை பிறந்துருச்சுன்னா ஆம்பளைன்னு காலத்தை தூக்கி விட்டுக்கிறாங்கல்ல, அப்போ ஆண்மைங்கிறது உயிரணுக்களை வீணாக்காமல் வச்சுருந்தா தான் ஆச்சுங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது இயல்பாகவே கேர்ள்ஸு ஃபீமேல் அட்ராக்ஷன் இயல்பாகவே வரும். அடுத்தவங்களை பார்த்து நம்ம சூடு போட்டுக்க வேண்டியது இல்லைங்க, அவங்க வந்து ஒரு சில பழக்க வழக்கத்திலேயே இருப்பாங்க ஆச்சுங்களா? அதுக்கு பழக்க வழக்கத்தில் இருக்கிறதுனால அது இயல்பில் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து இன்ட்ரோவேர்ட்டாக இருப்பாங்க, தனக்குள்ளாக அதிக கவனத்தை செலுத்திட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் காந்த ஆற்றலை அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு அது இயல்பாக மாறிடும். நீங்கள் 90 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி இயல்பாக மாறிடலாம். நீங்கள் அந்த மாதிரி ஆகணும்னு நினைச்சே பிரம்மச்சரியத்தில் இருந்தால் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். பரத்குமார் சகோதரர், ஆனால் ஐ ரீலாக்ஸ்டனா பிகாஸ் ஐ வாஸ் இன் ஹவுஸ் அலோன் அண்ட் பேரண்ட்ஸ் வென்ட் டு ஒர்க், ஐ வாஸ் கண்ட்ரோலிங் எ வீக் பட் ஃபெயில்டு, ஐ லைக் டு கோ டு ஸ்கூல் அண்ணா பிகாஸ் ஐ வாஸ் நாட் இன் ஹோம். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆமாங்க, ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலலாம் நமக்கு இந்த பாதிப்பு வருதுன்னு தெரியுதோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிட்டா அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் ஆரம்ப கட்டத்தில் ஆச்சுங்களா? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சூழலில் நம்ம இருந்து இனப்பெருக்க செயல்பாட்டு நினைப்பில் உயிரணுக்களை வீணாக்கி வீணாக்கி ஒரு ட்ரெயினை பாயிட்டோன்னு வைங்க, அந்த பழக்க தோஷமே நம்மளை இழுத்து விட்டுரும். ஏதாச்சும் ஒரு வேலையில் பிஸியாக இருங்க, முத்திரை பைத்தல் உறுதியாக சொல்லிட்டு இருங்க, மன உறுதியை வளர்த்தி கொள்ளுங்கள். தினம் தினம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பாட்காஸ்ட் போட்டு கேட்டு பாருங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய நம்முடைய வாரிசுகளை நம்ம அழிக்கிறோம், நம்ம குழந்தைகளை நம்ம வந்து கில் பண்ணுறோம், புரிஞ்சுதுங்களா? விளையாடல, நம் தாய் தந்தையரே நம்மை வந்து அழிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு வந்து இன்னும் வந்து அது ஒரு கருமுட்டை கிடைக்காம நமக்குள்ள இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக, அதில் இருக்கிற ஒரு சிறு இன்பம் கிடைச்சிருது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வதச்சிட்டே இருந்தால் நமக்கு ஆற்றல் குறைபாடு வரும் ஆச்சுங்களா? இப்போ இந்த மனசு வந்து வலிமை குறைஞ்சிட்டே இருந்தால் நம்ம எப்போதான் எதைத்தான் சாதிக்கிறது? இந்த பெற்றவர்கள் இருக்காங்களே என்னத்தை சொல்கிறது? இதெல்லாம் புரிஞ்சு தன்னுடைய வாரிசுகளுக்காச்சு சொல்லி வைக்கணும். வளர்த்தையிலேயே சூழல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்திற்கான சூழலில் வாழ்வதற்கு நீங்களே முயற்சி பண்ணுங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க, இன்னும் கொரோனா லாக்டவுன் போடலீங்கள, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வாங்க. மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக பிரம்மச்சரியத்தில் இருங்க. ஆரம்ப கட்டத்தில் கஷ்டம்தான், ஆனால் போக போக முடியாத விஷயமும் இல்லை, உங்களால் நிச்சயமாக முடியும். வாழ்க வளமுடன். அடுத்தது பரமசிவம் சிவா சகோதரர் கேட்டிருக்கீங்க, அண்ணா வாழை சக்தி என்கிறார்களே இது என்ன? அதை 10 வயது பெண்ணாக குறிப்பிடுகிறார்கள். திரிபுர சுந்தரி பாலாம்பிகை வாழை தேவி என்கிறார்களே, இது என்ன சொல்லுங்க? இவரை வணங்கித்தான் சித்தர்கள் மேன்மை நிலையை அடைந்தார்கள் என்கிறார்கள். ஆமாங்க, நான் அதை சொல்கிறேன் பாருங்க. விந்துஜெயம் பயிற்சி நம்ம பண்ணுறோம், விந்துஜெயம் பயிற்சி பண்ணும்போது விந்து நமக்கு வந்து கீழே இனப்பெருக்க பாகத்தில் இருக்குது, விந்து ஜெயமாகும் போது அது எங்கே ஜெயமாகும்? அது நாதத்தோடு, ஆண்களுக்கு மேலே இருக்குது நாதம் இங்கே இருக்குது ஆச்சுங்களா? அங்கே தான் நம்ம இழுத்து சேர்த்துறோம், நம்முடைய உயிர் அணுக்களை நாதத்தோடு எடுத்து சேர்த்தும் போது அது அந்த நாதம் வந்து ஒரு பெண், பெண்ணின் இனப்பெருக்கத்தில் பாகங்களை வந்து நம்ம வந்து சாதாரணமாகவே அது நாதம் சுரோனிதம் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்களுக்கு வந்து அது இங்கே தலையில் இருக்குது, அதை வாழை பெண்ணேன்ட்டு கொங்கனர் சொல்லுவார். அவரெல்லாம் தன்னை உணர்ந்த ஞானி ஆச்சுங்களா? பக்தி மார்க்கத்துக்கு அவர் பாட்டு எழுதி வைக்கல, அவர் ஞான மார்க்கத்துக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு, அதையும் உணர்ந்து புரிஞ்சுக்கோணுங்க. அப்புறம் வாழைங்கிறது சக்தி தான் ஆச்சுங்களா? அது சக்தி தான், என்ன வேணால் சொல்ல இல்லைங்களா? ஆற்றல் தான், சக்தி, சிவம். அப்புறம் அதை 10 வயது பெண்ணாக, ஆமாம், ஏன்னா ஒரு ஒரு ஆண்மகனும் 10-12 வயசு ஆகும்போது தலையில் இருக்கும் உயிராற்றல் உடல் ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு, உனி உயிரணுக்கள் கீழே போகலான்னு விந்து சக்தி கீழே வந்தோடனே அப்போ மேலே என்ன இருக்கும்? நாதம் இருக்கும். அப்போ அந்த வாழைப்பெண் எப்போ வந்து ஜனிக்கிறாங்க, எப்போ எந்த வயது? ஒரு 10-12 வயசு ஆகணும் இல்லைங்களா? அப்போ 10-12 வயசு ஆகையில் பெண்ணாக குறிப்பிடுவாங்க, 10-12 வயசு பெண்ணாக தான் இங்கே குறிப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வாழைப்பெண் இல்லை, ஏன்னா நமக்கு அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வாழைப்பெண் அப்படிங்கிற ஒரு நாத சக்தியே நமக்கு உற்பத்தி ஆகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை, ஏன்னா அது வயசு 10-11 வயசுக்குனால அது பாலகர்,
வாளாம்பிகைன்னு சொல்லலாம் ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்து வாழை தேவி, அது நம்ம பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாமுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. நெற்காலி சகோதரர், ஆனால் அவ்வப்போது என் ஆண்குறி மட்டும் அதனை சுற்றியுள்ள பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரிப்பு ஏற்படுகிறது. நான் ஷார்ட்ஸு ஜட்டி தான் போடுறேன். எப்போதும் அந்த ஷார்ட்ஸில் ஆண்குறி உராய்வது ஏற்படுகிறது. அதை சரி செய்ய வேண்டியிருக்கிறது. அதுவும் இரவு நேரங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, பகலிலும் கொஞ்சம் இருக்குது. இது ரெண்டையும் எப்படி சரி செய்வதுன்னா, இதனால் பிரம்மச்சரியத்துக்கு ப்ராப்ளம் வருமா? வாழ்க வளமுடன். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஆச்சுங்களா, வேண்டாம். வாழ்க வளமுடன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, உள்ளாடை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பா, அதை போட்டு பாருங்க. நான் பாலைவனத்தில் துபாய் மாதிரி நாடுகளெல்லாம் இருந்தேங்க. அங்கெல்லாம் பயங்கர வெப்பம் ஆச்சுங்களா. அதில் நம்ம உள்ளூர் சட்டி மேலொன்று அது இதெல்லாம் போட்டால் காரெல்லாம் ஓட்ட முடியாதுங்க. அப்படியே ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டருக்கு மேலே மார்க்கெட்டிங் நம்ம பிஸ்னஸ் நாம தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு காரில் சுற்றுன்னு சுற்றி இருக்கிற ஓட்டிகிட்டே அந்த சமயத்தெல்லாம் முடியாது ஆச்சுங்களா. அப்போ அந்த மாதிரி சமயங்கள்லாம் ஜட்டி அது இதெல்லாம் அப்போ தான் தூக்கி வீசினேன். நான் திருப்பூரில் தான் இருந்தேன். ஆனாலும் அங்கே தான் அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஆகுது இல்லைங்களா. ஆனால் அது தேவையில்லை. அது போடும்போதே அதே தேவையில்லாத ப்ரெஷர், அதே தேவையில்லாத வெப்பம் ஆச்சுங்களா. பாடி ஹீட் ஆனாலே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உயிரணுக்கள் வெளியில் வர்றதுக்கு வழி வகுத்துரும் ஆச்சுங்களா. ஒரு வெண்ணெய் இருக்குது, அது ஹீட்டானால் உருகிரும் இல்லைங்களா. அது 100% ஈக்குவல் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பாருங்கள், எந்த ஒரு திடப்பொருளாக இருந்தாலும் வெப்பமாகும்போது ஒன்று ஆவியாகும் இல்லைன்னா உருகும் இல்லைங்களா. அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த மாதிரி சூழல்களில் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற எதையுமே நீங்கள் போட்டுக்க வேண்டியதில் ரிமூவ் பண்ணிடுங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து சக்கர ஐசிஆர் பிரதர், பிரதர் நான் உடம்பின் மூலம் தவறு செய்வது இல்லை, ஆனால் எண்ணம் என்னை காமவசம் இழக்கிறது. ஆனால் தவறு செய்வது செய்யவில்லை, எண்ணத்தை எப்படி கட்டுப்படுத்துவது ப்ளீஸ் ரிப்ளை. வாழ்க வளமுடன். எண்ணத்தை வந்து அதை அப்படியே விட்டுட்டு அதோட பாதையில் விட்டுட்டு நம்ம கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஒன்று எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணணும், இல்லைன்னா நாமளாக மேல் பதிவு போட்டு நல்ல எண்ணங்களாக நினச்சி அதுக்கு தீய எண்ணங்கள் வராமல் நம்மளை நம்ம தற்காத்துக்கணும் ஆச்சுங்களா. ஒன்று நாம் நல்ல முத்திரை பதித்தலை உருவாக்கி சொல்லணும், இல்லைன்னா மனதை நமக்கு தவம் தியானம் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீய எண்ணங்கள் வருது அப்படின்னா, இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் வந்து நிறையா மரங்கள் இருக்குது, முள்ளு செடி இருக்குது, தென்னை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போது நீங்கள் எந்த செடிக்கு அதிக தண்ணி ஊற்றுறீங்களோ, எந்த மரத்துக்கு அதிக தண்ணீர் ஊற்றுறீங்களோ அந்த மரம் நல்லா வளரும், புரிஞ்சுதுங்களா. அதுபோல் உங்களுக்குள்ளாக இருக்கும் நீங்கள் எந்த எண்ணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை தண்ணி ஊற்றுற மாதிரி, நீங்கள் எந்த எண்ணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஊற்றுறீங்களோ அந்த எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். நீங்கள் வந்து காம வசப்பட்ட எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இல்லை அது தடுக்கிறன்னு கூட அதை நினைக்கணுங்கிறதே இல்லை. அது வேண்டான்னா அதை புறக்கணிச்சுட்டு இக்னோர் பண்ணிட்டு நல்ல எண்ணங்களாக நினைக்கலாம் இல்லையா. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது வாழ்க வளமுடன், ரமேஷ் ராஜா சகோதரர் 176 நாள் கடந்திருக்காருங்க. அருமையாக கட்டுரை அனுப்பியிருக்காரு, அதை வேக வேகமாக படிச்சுட்டு வந்துடுறங்க. திருக்குறள், நீண்ட நாள் வாழ, நீண்ட நாள் வாழ யாருக்குத்தான் ஆசை இருக்காது, ஆனால் எப்படி நீண்ட நாள் வாழ்வது? வள்ளுவர் அதற்கு வழிகாட்டுகிறார். பொறி வாயில் 5 வித்தான் பொய் தீரொழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதாவது பொறிவாயில் 5 அவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் 5 அவித்தான், மெய் வாய் கண் மூக்கி செவி எனும் 5 புலன்கள், பொறியை பொறிகளை வழியாக உடைய 5 அவாவையும் அறுத்தானது. பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார், மெய்ஞான ஒழுக்க நெறியின் கண் வாழ்வது என்றார். வாழ்க வளமுடன். நீடு வாழ்வார், பிறப்பின்றி எக்காலத்திலும் ஒரு தன்மையராய் வாழ்வார் என்பது பரிமேலழகர் உரை. எனக்கு என்னவோ திருவள்ளுவர் ஒரு உரைக்குள் அடங்குபவர் அல்ல என்று தோன்றுகிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். நாக்கை எடுத்துக்கொள்வோம், உடம்புக்கு சர்க்கரை வியாதி, இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். எனவே இனிப்பு சாப்பிடுவது இல்லை. இருந்தாலும் இனிப்பு சாப்பிட வேண்டும் என்கிறது நாக்கு, அறிவு சொல்கிறது சாப்பிடாது என்று. மனம் சொல்கிறது ஒரே ஒரு லட்டு தானே சாப்பிடுவோம், பரவாயில்லை மாத்திரை போட்டுக்கொள்ளலாம், இதையெல்லாம் சாப்பிடாமல் இருந்து என்ன பயன் என்கிறது. யாரும் பார்க்கவில்லை ஒரு லட்டு சாப்பிட்டால் ஒன்றும் குடிமூலிகை போய்விடாது, இன்னைக்கு மட்டும் சாப்பிடலாம் என்று சாப்பிட்டு விடுகிறோம். ஒழுக்கமாகத்தான் இருக்கிறோம், இருந்தாலும் நடுவில் ஒரு கள்ளத்தனம். அலுவலகத்தில் அழகான ஒரு பெண் உடன் வேலை செய்கிறாள், திருமணமானவள், மனம் ஆசைப்படுகிறது பழக வேண்டும் என்று. அவள் உனக்கானவள் அல்ல, பார்க்காதே பழகாதே என்று அறிவு சொல்கிறது.
நாம் என்ன தவறான உறவிலா ஈடுபட போகிறோம், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், பழகினால் என்ன என்று தவறு, என்ன தவறு என்று மனம் உந்துகிறது. ஃப்ரெண்ட்ஷிப் ஆன பிறகு நிச்சயம் அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் இந்த உறவு செல்லும். இங்கு நமக்கு நாமே உண்மையாக இல்லை, பொய் கொஞ்சம் இருக்கிறது, பொய் தீர வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் பொய் தீர் ஒழுக்க நெறி என்றார். அது என்ன? பொறிவாயில் ஐந்து அவித்தான் கடலை பொறியா? இல்லை, பொறி என்றால் கூண்டு, எலிப்பொறி என்கிறோம் அல்லவா. இந்த ஐந்து புலன்களும் நம்மை பொறியில் சிக்க வைக்க பார்க்கின்றன. எப்படி வடையின் வாசனையால் பொறியில் எலியை அகப்பட்டு கொள்ளுகிறதோ அதுபோல ஐந்து புலன்களும் நம்மை சிக்கலில் மாட்டி விடுகின்றன, வாழ்நாளை குறைக்கின்றன. கவர்ச்சியான பொருள்கள், புது கார், புது செல்போன், புது பைக், வீடு என்று அலைகிறது. கடை தெருவில் உள்ள ஒவ்வொரு கடையும் எலிப்பொறி மாதிரி. மனித பொறிகள் மந்தை மந்தையாய் போய் மாட்டிக்கொள்கிறார்கள். பொறி வாயில் அகப்பட்டு கொள்ளாதீர்கள். சரி, அதுக்காக ஆசையே படாமல் இருக்க முடியுமா? ஒண்ணுமே வேண்டாம் என்றால் எப்படி உயிர் வாழ்வது? ஐந்து அவித்தான் என்கிறார். அவித்தல் என்றால் என்ன? நீராவியால் வைத்து வேக வைப்பதற்கு அவித்தல் என்று பொருள். அவித்தால் பொருள் மேன்மையாக மாறும். அவித்த பொருள் உடலுக்கு நன்மை செய்யும். அவிக்காத அரிசி, காய், கிழங்கு, மாமிசம் போன்றவை உடலுக்கு தீங்கு செய்யும். அவித்த பின் அவை உடலுக்கு உரம் செய்யும். மேன்மையான ஆசைகள், தேவையான ஆசைகள் அளவான ஆசைகள் நமக்கு நன்மை செய்யும். ஐம்புலன்கள் வழியே செல்லும் ஆசைகளை அப்படியே பச்சையாக அனுப்பாமல் அவற்றை பிடித்து கொஞ்சம் அவித்து பக்குவப்படுத்தி அனுப்ப வேண்டும். நிற்றல் என்றால் நிலைத்து நிற்றல் என்று பொருள். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் என்று சுய இன்பம் செய்வது, தண்ணி அடிப்பது, பாக்கு போடுவது, புகைப்பிடிப்பது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவது போன்றவை கூடாது. பொய் தீர் ஒழுக்க நெறியில் நிலைத்து நிற்க வேண்டும். அது நீண்ட நாள் வாழ வழி. இது வள்ளுவர் வழி காட்டிவிட்டார். கடைபிடிப்பது நம் விருப்பம் நண்பர்களே. வாழ்க வளமுடன் மிக அருமை சகோதரரே. அதாவதுங்க, நம்முடைய உடல் நம்முடைய எண்ணங்களுக்கு மீறி மீறி தவறான பாதைக்குள்ள நம்மளை இழுத்துட்டு போயிடும் ஆச்சுங்களா. நம்முடைய உடல் ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கு. இந்த உடலுக்கு பழக்கத்துக்கு அடிமையானது உடலுக்கு ஒவ்வொரு அணுக்களுக்குமே செப்பரேட் நினைவுகள் இருக்குங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட உடலின் சின்ன சின்ன அசைவுகள் கூட பழக்க தோஷங்களை கொண்டு வந்து நம்மளை வந்து சிக்க வச்சிரும். அதுதான் பொறிவாயில் ஐந்து அவித்தல் அப்படின்னு அவர் சொன்னது மிக அருமையா சொல்லியிருக்கிறாருங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அதாங்க திருவள்ளுவர் வந்து திருவள்ளுவரின் உரைக்குனே தனி புத்தகம் போடலாம் ஆச்சுங்களா. ஆனால் எத்தனை பேர் தான் அதுக்கு உரை எழுதிட்டே கிடக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆகவே ரொம்ப சிறப்பு சகோதரரை, வாழ்க வளமுடன். நம்ம புத்தக பணியும் வேகமாக நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. பாட்காஸ்ட் இருக்கு, நிறைய வேலைகள் அடுத்தடுத்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்குங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. ஒரு ஒரு சகோதரர்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக, மன உறுதியாக ஆரம்பித்த சமயத்தில் இருந்த தனிமையில் வந்துட்டு இருந்தது இப்போ இவ்வளவு பேர் கூட வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் நான் நன்றின்னு வார்த்தையால் சொல்ல முடியாது. அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியலை அப்படின்னா அது வந்து எங்கேயும் நான் தப்பு பண்ணுறதா தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஆகவே சகோதரர்களே, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் தொடர்ந்து வரணும். நம்மளால் ஏன் ஒரு 12 வருஷம் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க, ஏன் நம்மளால் இருக்க முடியாதா? நிச்சயமாக முடியும் ஆச்சுங்களா. ஒரு 1000 நாள் ஆயினும் ஒரு 100 பேர் ஆயினும் கடப்போம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. மீண்டும் நாளை தினம் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.